ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் சுற்றுலாத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. அண்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 to 50,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது, ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 14. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்திய டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மினி ரத்னா பப்ளிக் செக்டர் யூனிட். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட்டில் தான் வந்திருக்கு. அண்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 22 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹச்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி வந்துருக்கு. இதில் 5 வேகன்சி வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியிலையும் 1 வேகன்சி வந்து ஓபிசி கேட்டகரியிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செஃப்ல வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி வந்து இருக்குது. அண்ட் தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலில் 3 வேகன்சி வந்து இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் இஎன்எம்மில் 3 வேகன்சி வந்து இருக்குது. அண்ட் தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி வந்து இருக்குது. அண்ட் இந்த செஃப்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் வரைக்கும் உள்ள எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன வேகன்சின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸில் 1 வேகன்சி இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கில் 1 வேகன்சி, F&B ப்ரொடக்ஷனில் 1 வேகன்சி, F&B சர்வீஸில் 1 வேகன்சி வந்துருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டீடைல்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெக்சரர் போஸ்ட்டுக்கு சிடிசி 4.9 lakhs பர் ஆனம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 40,000 பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலவன்சஸுமே சேர்த்து தான் இந்த சிடிசி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs பர் ஆனம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் நமக்கு அரௌண்ட் ஒரு 50,000 பெர் மந்த் வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் லீகல் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹச்ஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி ஆர் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செஃப் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் ஃபுட் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செஃப் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ட்ரேட் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் சிவில் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ரெலவன் ஃபீல்டில். அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் இஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது கூட உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் லீகல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லால 3 இயர்ஸ் டிகிரி இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் டிகிரி வந்து இருந்தால் எலிஜிபிள். ப்ளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லெக்சரர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் NH TET வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் NH TET வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
அண்ட் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் என்எச்டெட் வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லெக்சரர் போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் ஆர் ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெம்பரவரி பேசிஸில் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. டெம்பரவரி அண்ட் கான்ட்ராக்டரல் ஜாப் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயரில் இருந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எந்த ஒரு ஃபீஸுமே வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ரிமைனிங் கேட்டகரி சேர்ந்தவங்க, அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ மூலமாக. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம பிப்ரவரி 21 மார்ச் 14 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே நமக்கு இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன்ஸ் அகேன் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.